அறிவாளனி வாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் பெருங்குடல் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் தொடர்பான சில தகவல்களை உங்களுக்கு சொல்லப்போகின்றோம். பெருங்குடல் புண் என்பது பெருங்குடலின் உட்சுவற்றிலும் மெலக்குடலின் உட்சுவற்றிலும் புண்களை உண்டாக்கும் ஓர் நிலைதான். இதனால் பெருங்குடல் மற்றும் மெலக்குடல் சிவப்பாக வீக்கத்துடன் இருப்பதோடு கடுமையான வேதனையையும் தரும். உங்களுடைய பெருங்குடல் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதா? எப்படி தெரிந்து கொள்வது? அறிகுறிகளை இனி கேளுங்கள் என்ன சொல்றீங்க பகுதியில். வயிற்றுவலி. சாதாரணமாக வயிற்றில் பிரச்சனை இருந்தால் முதலில் வயிற்றுவலி தென்படும். அதிலும் பெருங்குடல் புண் இருந்தால் அடிவயிற்றில் கடுமையான வலியை சந்திப்பதோடு வயிற்று பிடிப்புகளையும் அனுபவிக்க நேரிடும். மலக்குடல் சார்ந்த வலி. பெருங்குடல் புண் இருப்பின் மலப்புளையில் கடுமையான வலியை சந்திக்க நேரிடுவதோடு மலம் கழிக்கும் போது இரத்த கசிவும் ஏற்படும். அவசர அவசரமாக மலம் கழிக்க வேண்டும் என்று தோன்றும், ஆனால் மலம் கழிக்க முடியாது. இந்த மாதிரியான நிலை சந்தித்தால் உடனே நீங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டும். எடை குறைவு. முக்கியமாக பெருங்குடல் புண் இருந்தால் திடீரென்று உங்கள் உடல் எடை குறையும். உடல் எடை குறைந்துவிட்டதே, நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். காரணமே இல்லாமல் உடல் எடை குறைந்தால் மருத்துவரை அணுகுங்கள். ஏனென்றால் அது பெருங்குடல் புண்ணிக்கான ஓர் அறிகுறியாக கூட இருக்கலாம். சோர்வு மிகுந்த களைப்பை உணர்கிறீர்களா? இந்த மாதிரியான சோர்வு பல உடல்நல பிரச்சனைகளுக்கு பொதுவான ஓர் அறிகுறியாக இருப்பதால் சாதாரணமாக இருந்துவிடாதீர்கள். காய்ச்சல். ஆம், காய்ச்சல் கூட பெருங்குடல் புண் இருப்பதற்கான ஓர் அறிகுறிதான். பெருங்குடல் மிகவும் மோசமான நிலையில் இருந்தால் காய்ச்சல் மூலம் அறிகுறியை வெளிப்படுத்தும். அதிலும் காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனே நீங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டும். வயிற்றுப்போக்கு. பெருங்குடல் புண்ணிருந்தால் வயிற்றுப்போக்கை சந்திப்பதோடு வயிற்றுப்போக்கின் போது இரத்தமும் வெளியேறும். அதிலும் இந்த வயிற்றுப்போக்கினால் தூக்கத்தையும் இழந்து விடுவீர்கள். அந்த அளவில் மோசமாக இருக்கும். இந்த அறிகுறிகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். அதுவும் பிரச்சினையின் தீவிரத்தை பொறுத்துதான். எனவே இந்த அறிகுறிகள் ஏதும் இருப்பின் அலட்சியப்படுத்தாதீர்கள். உடனே மருத்துவரை சந்தியுங்கள். தரணிவாழ் தமிழர்களின் இதயொலி Tamilan24.com வழங்கிய இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள். இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் பெருங்குடல் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது, அதற்கான அறிகுறிகள் என்ன என்பது பற்றி சொன்னோம். இந்த விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? என்ன சொல்றீங்க பகுதி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதயஒலி Tamilan24.com மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com